அன்பிற்கினியவர்களை, இன்றைக்கு மூளை நூற்றுக்கு நூறு என்பதனுடைய 10வது பகுதியை பற்றி உங்களோடு பேச இருக்கின்றேன். ஏற்கனவே நான் உங்களிடம் இன்னர் என்ஜினியரிங் ஆஃப் தி பிரெயின் ப்ரொவிஷன்ஸை பற்றி பேசினேன். அந்த இன்னர் என்ஜினியரிங்கில் மட்டும்தான் நீங்கள் பிரெயினை மறுபடியும் ஸ்டிமுலேட் பண்ணி, தட் இஸ் ஃபயரிங் த பிரெயின் அண்ட் ஒயரிங் த பிரெயின் பண்ணி அது நியூரோ பிளாஸ்டிசிட்டியாக ஆகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி, அதன் மூலம் உங்களுடைய 10,000 கோடி நியூரான்களில் இருக்கின்ற மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் ப்ளஸ் ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்சஸ் ப்ளஸ் இன்ஃபினிட் இன்டெலிஜென்சஸ் ப்ளஸ் காஸ்மிக் இன்டெலிஜென்ஸோட கனெக்ஷன் பண்ண முடியும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த காஸ்மி, இதை பற்றி விவரம் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுடைய ஒட்டுமொத்த மூளையினுடைய ரகசியம் தெரியும். இப்போ மூளையை பற்றி ஃபிசிக்கலாக நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்னென்னா, மூளை இருக்குது, அதுக்கு 4 லோப் இருக்குது, 2 கெபின்ஸ்பியர் இருக்குது, செரிபரம் இருக்குது, செரிபலம் இருக்குது, ஹிப்போ தாலமஸ் இருக்குது, தாலமஸ் இருக்குது, பிட்யூட்ரி சுரப்பி இருக்குன்னு அனாட்டோமி படிச்சிருப்பீங்க. அதுக்கு அடுத்து அதனுடைய இன்னர் சைடை பூரா பார்த்தீங்கன்னா அதில் நியூரான்ஸ் இருக்குது. அந்த நியூரானுக்குள்ளே இன்னர் போனீங்கன்னா ஆக்சன் இருக்குது, டென்ட்ரைட்ஸ் இருக்குது, எல்லாமே உள்ளே போய் செல் பாடி இருக்குது. அதுக்குள்ளே வந்து குரோமோசோம் இருக்குது, அதுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது, அதுக்குள்ளே டிஎன்ஏ இருக்குன்னெலாம் செய்திகளாக படிச்சிருவீங்க. தீஸ் ஆர் ஆல் லெசன் ஓரியன்ட். பட் இதனுடைய அடுத்த கட்டம்தான் இன்னர் என்ஜினியரிங் ஆஃப் யுவர் பிரெயின் ஃப்ரீக்குவன்சி அண்ட் யுவர் இன்டெலிஜென்சஸ். அந்த இன்னர் என்ஜினியரிங் என்னென்ன கலக்குதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கங்க. ஏற்கனவே நான் 9வது பகுதியில் சொல்லியிருக்கேன், இன்னர் என்ஜினியரிங் என்னென்ன கலக்குது. உங்களுடைய பிரெயின் தான் கருவி. பிரெயினை வச்சுட்டு நீங்கள் இப்போ ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ப்ரிசர்விங் இன்டெலிஜென்சஸை அதில் கலந்துக்கிறீங்க. அதுக்கு பிறகு ஏற்கனவே பாஸ்ட்டு ப்ரிசர்வ்டு இன்டெலிஜென்ஸ், ஏற்கனவே நீங்கள் உள்வாங்கி வைத்திருக்கிற அறிவையும் ப்ளஸ் ஆக்கிடுறீங்க. ப்ளஸ் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பன்முக அறிவான மல்டிபிள் இன்டெலிஜென்ஸை ப்ளஸ் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் ப்ளஸ் உங்களுடைய மரபணு திறன்களின் மூலம் விரிவாக்கப்பட்டு கொண்டிருக்க இன்டெலிஜென்ஸை புரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கு பிறகு இன்ஃபினிட் எல்லையற்ற அறிவுகள் உடம்பு முழுவதும் இருக்கிறது, அதுக்குத்தான் எபிஜெனட்டிக்ஸ் மூலமும் புரிஞ்சுக்கிறீங்க. அதற்கு பிறகு காஸ்மிக் இன்டெலிஜென்சஸ், பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிற அறிவு. ஸோ இப்போ பாருங்கள், இன்னர் என்ஜினியரிங்குடைய சிலபஸ் என்னன்னா, பிரெயின் ப்ளஸ் அப்சர்வேஷன் இன்டெலிஜென்சஸ், அப்புறம் அப்சர்வ்டு இன்டெலிஜென்சஸ், தென் ப்ளஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ், ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்சஸ், இன்ஃபினிட் இன்டெலிஜென்சஸ் அண்டு ப்ளஸ் காஸ்மிக் இன்டெலிஜென்சஸ். தீஸ் ஆர் ஆல் த காம்பினேஷன்ஸ் அண்ட் தி காம்போனன்ஸ் த்ரூ விச் யூ கேன் ஸ்டார்ட் ஆர் எலைட் ஆர் என்லைட்டனிங் ஆர் எலிவேட் யுவர் இன்னர் என்ஜினியரிங் ஆஃப் யுவர் இன்டெலிஜென்சஸ். ஸோ திஸ் இஸ் வெரி த பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் திஸ். ஃபார் தேட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த பேசிக். தோ வி கேம் ஃப்ரம் த வி கேம் ஃப்ரம் அவர் மதர்ஸ் ஹோம், தி அபவ் ஆல் தி இன்டெலிஜென்சஸ் இட் ஷுட் பி ஸ்டிமுலேட்டட் ஆர் இன்ஸ்டிகேட்டட் ஆர் ஒயர்டு ஆர் ஃபயர்டு த்ரூ தி அப்சர்வேஷன். ஸோ நாம் ஏற்கனவே அம்மாவினுடைய கருவறையிலிருந்து வரும்போதே பிளைன் ஸ்லைட் இல்லை, இதையெல்லாம் பெற்றுத்தான் வந்திருக்கிறோம். பெற்று வந்த அறிவுகளை வைத்து கொண்டு
அந்த அறிவின்பால் தான் நாம் உள்வாங்குகின்றோம். இப்போ உதாரணமாக ஒருவருக்கு மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் அறிவு இருக்குன்னு வச்சுங்க, அவர் என்ன சொல்லுவார், எனக்கு மிகவும் விருப்பமாக இருக்கிறது மியூசிக்கல் சைடுன்னு சொல்லுவார் இல்லையா ஒன்று. இன்னொருத்தர் சொல்லுவார், நான் வரைவதில் ஆர்வம் என்று சொல்லுகிறார் அல்லவா. ஒருத்தர், நான் ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் என்று சொல்லுகிறார்களவா. ஸோ அந்த 8-9 ஸ்மார்ட் இருக்கு இல்லையா, அது பாடி ஸ்மார்ட்டாக இருக்கலாம், வேர்ட்ஸ் ஸ்மார்ட்டாக இருக்கலாம், மேத்தமெட்டிக்கல் ஸ்மார்ட்டாக இருக்கலாம், மியூசிக்கல் ஸ்மார்ட்டாக இருக்கலாம், பீப்புள் ஸ்மார்ட்டாக இருக்கலாம், செல்ஃப் ஸ்மார்ட்டாக இருக்கலாம், அல்லது நேச்சுரலிஸ்டிக் ஸ்மார்ட்டாக இருக்கலாம், இயற்கையை நேசிப்பது ஸ்பிரிச்சுவல், அதில் ஒவ்வொன்று வகை இருக்குது. இப்போ மியூசிக்னால் மியூசிக் மட்டும் இல்லை, மியூசிக்கில் சாதாரணமாக இசையை ரசிப்பதிலிருந்து கம்போஸ் பண்ணுவதிலிருந்து லிரிக் எழுவதிலிருந்து இசையினுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஏதாவது ஒன்றை வாசிப்பதிலிருந்து எவ்ரி திங்ஸ் ரிலேட்டட் டு மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ். இப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இன்டெலிஜென்சஸ் நம்முடைய பெட்டகத்துக்குள்ளே இருக்குது. எந்த பெட்டகத்துக்குள்ளே, மூளை உள்ளவர் யாரும் ஏழை இல்லை என்று சொல்லக்கூடிய மூளைக்குள்ளே இருக்குது. அதை நாம் எப்படி ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்சர்வேஷனில் தானே பண்ண முடியும். அப்சர்வேஷன்னா என்ன, பார்த்தல், கேட்டல், ரசித்தல், ருசித்தல், அலசுதல். நம்ம ஒன்று பார்த்துருப்போம், இந்த மியூசிக் இவ்வளோ பிடிக்குது, எதுக்கு பிடிக்குது, அந்த மியூசிக் பார்த்துட்டு அடுத்து அந்த மியூசிக் ரிலேட்டடாக ஒன்று போவோம். இப்போ உதாரணமாக கர்நாடிக் பார்க்குறாங்கன்னா, கர்நாடிக்கிலே எக்ஸ்டென்ஷன் டான்ஸ். இப்போ பரதநாட்டியம் பார்க்குறாங்கன்னா எக்ஸ்டென்ஷன் மேத்ஸ் எக்ஸ்டென்ஷன் ராமானுஜத்துக்கு அப்படித்தானே போனதும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு அப்படித்தானே போனதும், மார்க்கோனிக்கு அப்படித்தானே போனதும். இதெல்லாம் உதாரணங்கள். திருவள்ளுவருக்கு அத்தனை திருக்குறள் அப்படித்தானே வந்தது, தொல்காப்பியம் அப்படித்தானே வந்தது, 64 கலைகள் அப்படித்தானே வந்தது. இன்றைக்கி விண்வெளிக்கு போகிறோமே, அந்த விஞ்ஞானம் எப்படி வந்தது? ஸோ இப்படி வச்சுங்க, என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு மூளையிலிருந்து வந்தது, மூளையிலிருந்து எழும்பியது, மூளையில் இதற்கெல்லாம் ஒரு சயின்டிஃபிக் ஃபார்ம் இல்லை. அதுக்காக தான் இப்போ குவாண்டம் ஃபிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் இன்ஜினியரிங் சொல்லி நானோ போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஆல்ரெடி தே ஹவ் ஸ்டார்டட் இட். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு மனிதனுடைய ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் ஆஃப் யுவர் பிரெயின் ஃப்ரீக்குவன்சி அண்ட் வைப்ரேஷன்ஸ் அண்ட் அப்சர்வேஷனை எப்படி, ஹவு டு ப்ரொசீட் இட் இண்டிவிஜுவலி ஜெனட்டிக்கலி த்ரூ தேர் லைஃப் ஸ்டைல், செல்ஃபாலஜிக்கல் லைஃப் ஸ்டைல் அண்ட் செல்ஃபாலஜிக்கல் தாட் லைஃப் ஸ்டைல் கொண்டு போகிறோம். இதுவரைக்கும் ஏன் எல்லாருக்கும் செல்லலை அத்தனையுமே அப்படின்னு சொன்னால், வேறு எந்த காரணமும் கிடையாது, காமன் லைஃப் ஸ்டைலுக்கு சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்காவில் வந்து ஜியோ டிஸ்பென்சான்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கார், ரீப்ரோக்ராமிங் த பிரெயினை பற்றி பேசுகிறார், தீபக் சோப்ரா பேசுகிறார். அதே மாதிரி அனட்டோமியை பற்றி டாக்டர் லார்ஜ்னு ஒருத்தர் பேசுகிறார். அனட்டோமியை பற்றி ப்ரொஃபஸர்ஸ் பூரா பேசிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் நசீப் அப்படின்னு ஒரு டாக்டர் பேசுகிறார். இப்போ பேர்கள்லாம் போட்டுக்குங்க, அனட்டோமின்னு போட்டால் ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸ் இண்டிவிஜுவலாக வருவாங்க, இன்ஸ்டியூட்டுக்கு வருவாங்க மெடிக்கல். தேகவ் ஸ்டடீடு, தேகவ் எக்ஸ்போஸ்டு, படித்தார்கள் அதை அப்படியே சொல்லுகிறார்கள். இப்போ நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கும் பெரிப்பரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கும் அதில் இருக்கிறத தவிர அவங்க புதுசாக க்ரியேட் பண்ணுறதில்ல. திஸ் இஸ் நாட் அ க்ரியேட்டிவிட்டி, திஸ் இஸ் நாட் அ ஜெனட்டிக்கல் என்ஜினியரிங் ஆஃப் செல்ஃப். அது ரொம்ப முக்கியமான, உங்களுடைய செல்ஃப், உங்களுடைய சுயம், உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை நீங்கள் எப்படி ப்ரொமோட் பண்ணுறீங்கன்ற விஷயந்தான் சொல்கிறேன். அப்போ இது யாராவது தேவையா, அங்கே தான் மிகப்பெரிய எங்களுடைய ஜூனியர் ஏஎஸ் அகாடமி உங்களுக்கு ஆக்குப்பை பண்ணுது. இதற்கு யாராவது தேவை, சைடில் ஒருத்தர் ரொம்ப தேவை, 24 மணி நேரமும், இதற்கு 100 கோடி ரூபா செலவழிக்கணும், அமெரிக்காவுக்கு போகணும், லண்டனுக்கு போகணும், நோ. இந்த ரகசியத்தை பிடிச்சிக்கங்க, ஆல்ரெடி வி காட் இட். அதுக்கு தான் நான் அடிக்கடி திருக்குறளை சொல்லுவேன், தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. அதே திருக்குறள் இருக்கும், நுண்ணிய நூல்வளகற்பினும் அவன் தன் உண்மை அறிவே மிகும்.
கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அத்தகைய அதற்கு தக. இதெல்லாம் இந்த மூணு திருக்குறளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளிருந்து எடுத்தது. அவருக்கு எடுக்கலைன்னா, அவர் திருவள்ளுவர் என்று ஒருவர் எடுக்கலைன்னா அல்லது பத்து பேர் எடுக்கலைன்னா இவங்களுடைய ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்ம தமிழர்கள். வி காட் அ கான்செப்ட் ஆஃப் திருக்குறள் நவ். இதை யார் வந்து கொடுத்ததுன்ற நேமே வேணாம் நமக்கு. தமிழன் கொடுத்தான், இங்கிலீஷ்காரன் கொடுத்தான், அவன் கொடுத்தான், இவர் ரெண்டு பேர் கொடுத்தான், தெலுங்கன் கொடுத்தான், திராவிடன் கொடுத்தான். நோ, வி காட் அ நவ் தி தமிழ் லிட்ரேச்சர் இன் தமிழ் லாங்குவேஜ். இந்த போராட்டமே விட்டு வெளியே வாங்க முதல்ல. அப்போ இது எப்படி அவருக்குள்ளே வந்திருக்க முடியும்? இந்த ஜெனட்டிக்கல் என்ஜினியரிங்கே அவர் செல்ஃபாக பண்ணியிருக்கார். அப்போ வந்து அவங்க யூனிவர்சிட்டியில், காலேஜ் இல்லை, ஸ்கூல் இல்லை, பெரிய லேப் இல்லை, பெரிய ரிசர்ச் சென்டர் இல்லை. ஹீ யூட்டிலைஸ்ட் ஹிஸ் பிரெயின் ஃப்ரீக்குவன்சி அண்ட் ஃபவுண்ட் தட் இட் வாஸ் கோயிங் லைக் தட் அண்ட் ஹீ அண்டர்ஸ்டுட் த நியூரானிக்கல் நெட்ஒர்க் ஆஃப் ஹிஸ் அப்சர்வேஷன்ஸ் அண்ட் ஹீ அண்டர்ஸ்டுட் தி த ஃப்ரீக்குவன்சி அண்ட் வைப்ரேஷன்ஸ் அக்கார்டிங் டு தர் அப்சர்வேஷன்ஸ். அதற்கு பிறகு ஹீ மைட் ஹவ் காட் ஆர் ஹீ வுட் ஹவ் காட் பெற்றிருக்கணும். எப்படி பெறாமல் எப்படி நமக்கு லிட்ரேச்சராக வந்திருக்க முடியும், சிற்பங்களாக வந்திருக்க முடியும், கலைகளாக வந்திருக்க முடியும்? ஷேக்ஸ்பியருடைய லாங்குவேஜ் எப்படி வந்திருக்க முடியும் நமக்கு? இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி வந்திருக்க முடியும்? இதெல்லாம் புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் பாட்டுக்கு வாழ்க்கையில் பிறந்தோ வாழ்ந்தோம் என்று இதையெல்லாம் சொல்லி கொடுப்பது தான் நம்முடைய ஜூனியர் ஐஏஎஸ் அக்கமுடைய ஜெனட்டிக்கல் என்ஜினியரிங், இன்னர் என்ஜினியரிங். ஜெனட்டிக்கல் என்ஜினியரிங்னா ஏதோ அதை வச்சு பாடம் படிப்பதல்ல. பிகாஸ் நம்முடைய செல்ஃபாலஜி படி ஒவ்வொருவரும் தனித்தனியானவர்களும். ஆக தனித்தனியானவர்கள் நீங்களே செல்ஃபை செல்ஃப் ஒன் டு ஒன்று நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மோட்டிவேட் பண்ணுறதுக்குத்தான் நம்ம உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறோம், அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரீடாமினேஷன், அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரீடாமினேஷன். ப்ரீடாமினேஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு தாட்டை உள்ளே ரிசீவ் பண்ணுறது வரைக்கும் ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் நடக்காது. அது வரைக்கும் நீங்கள் அடிமைகளாக, கூலிகளாக வாழ்ந்து ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர்களாக வாழ முடியும். When you start to have the status of observation without predomination, from the ordinary observation, you are entering into the state of genetical engineering, through which you can understand the genes, genetical intelligences, infinite intelligences, multiple intelligences, and after that connected to the cosmic intelligence. ஒரு மனிதனுக்குள் இவ்வளவு இருக்கிறது. அதுவும் இன்றைக்கு 120 ட்ரில்லியன்கள் உடம்பால் செல்கள், ஒவ்வொரு செல்களுமே மூளையாக ஆகின்றது, ஆண்டனாவாக ஆகின்றது. தட் இஸ் நோன் அஸ் அபவ் ஜீன்ஸ். திஸ் இஸ் எபிஜெனட்டிக்ஸ் மீன்ஸ் அபவ் ஜீன்ஸ். ஸோ இதை வந்து நான் சொல்லுவது கருத்தல்ல, அறிவுரை அல்ல, செய்தி அல்ல, எல்லாமே அறிவியல். இந்த அறிவியலிருந்து என்னை காட்டிலும் நீங்கள் நிறையா சொல்லலாம், அதைத்தானே சொல்கிறோம். நான் படித்தது, கேட்டது, உணர்ந்தது, சொன்னதை நான் ஐம் ஜஸ்ட் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு தேடலும் தூண்டலும் வருகிறதே, அங்கே தான் நீங்கள் ஜெனட்டிக்கல் என்ஜினியரிங்குள்ளே ஸ்டெப் எடுக்கிறீங்க. ஆமாம், ஏன்னா டோட்டல் அனாட்டாமி ஹேஸ் இட்ஸ் ஓன் கன்ஸ்ட்ரக்டிவ் சென்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஹார்ட் இப்படி தான் இயங்க முடியும், காது இப்படி தான் கேட்க முடியும், கண்களுடைய சீயிங் இப்படி தான் நடக்க முடியும் சொல்லி ஆல்ரெடி கான்ஸ்டிடியூட்டட் பர்ஃபெக்ட்லி 100% சொல்ல மாட்டேன், லட்சம் மடங்கு. எப்போ புரிய முடியும்? கண்ணினுடைய அந்த காட்சி கிடைக்காமல் நமக்கு கண்ணுடைய அந்த பார்வை குறையும் போது தான் வாட் அ வண்டர்ஸ் வி காட் இட் புரிய முடியும். அதை இழந்துடக்கூடாது. அந்த இழந்துராமல் இருக்கக்கூடிய ஒன்று கருவறையிலேருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஸோ டோட்டல் பாடி ஹஸ் பின் பில்டடு, ஹஸ் பின் கான்ஸ்டிடியூட்டடு ஆல்ரெடி ஃபுல்லி ஃபுல்லி ஃபுல்லி. அதில் வந்து ஜீரோ எரர் பர்சனாலிட்டின்னே சொல்லலாம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நடந்திருக்குன்னா ஜீரோ எரராக நடந்திருக்கு. அதை பார்த்துக்கிட்டு
இதை பூரா நம்மள்கிட்ட பொட்டன்ஷியல்ஸ். தீபக் சோபா சொல்லுவார், த லா ஆஃப் பியூர் பொட்டன்ஷியல்ஸ். அந்த லா ஆஃப் பியூர் பொட்டன்ஷியல் வெறும் செல்ஃப், வெறும் சுயம் அல்லது செல்ஃபாலஜி மட்டுமல்ல, அதற்கு பிறகு அவர் சொல்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய சூப்பர் கான்சியஸ்னஸை சொல்கிறாரு. ஓகே, அதே நேரத்துக்கு அந்த சூப்பர் கான்சியஸ்னஸோடு நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். முதல்ல இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பண்ணத்தான் யூ வில் கம் டு தேட். நாம் இப்போ தான் ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் ஆகுது நம்மளுடைய இன்டெலிஜென்ஸுக்குள் நுழையிறோம்னு ஐடியா வரும். மறுபடியும் சந்திக்கின்றே, நன்றி, வணக்கம்.